ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுப்ரியா ஃப்ளேவர்ஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி உங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு லெஃப்ட் ஓவர் ரைஸ் ரெசிபியோடு வந்திருக்கேன். லெஃப்ட் ஓவர் ரைஸ் ராகி ரொட்டி. சாதம் மீந்து போனால் அதை வச்சு எப்படி ஒரு அருமையான ராகி ரொட்டியாக மாற்றணுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு சாதம், ராகி மாவு 2-3 டேபிள் ஸ்பூனுக்கு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிறதுக்கு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, அப்புறம் ருசிக்கு தேற்ப உப்பு, எண்ணெய், ரொட்டி போட்டு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் சாப்பாடை என்னால் எவ்வளோ ஸ்மாஷ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ ஸ்மாஷ் பண்ணி கையிலே பிசைஞ்சிக்கிறேன். உங்களால் கையில் ஸ்மாஷ் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து பொட்டேட்டோ ஸ்மாஷர் இல்லைன்னா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்கேன். சாதத்தில் இருக்கிற ஈரப்பதத்துக்கு ஏற்ப மாவு கன்சியூம் ஆகும். இது நீங்கள் ராகி மாவு தவிர்த்து அரிசி மாவு, கோதுமை மாவுலேயும் இந்த ரொட்டி செஞ்சால் இன்னும் ருசியாக இருக்கும். இது கூட ஆனியன்ஸ் சேர்த்துக்கிறேன், அரைஞ்சி வச்ச வெங்காயங்களையும் சேர்த்துக்கிறேன். இது மாவு பிசையும் போது எந்த எண்ணெயும் தண்ணியும் நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. வெங்காயத்தில் இருக்க மாய்ஸ்சரும் அரிசி சாப்பாட்டில் இருக்க மாய்ஸ்சருமே இந்த மாவு பிசையறதுக்கு போதுமானதாக இருக்கும். இது கூட காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா அண்ட் தென் உப்பு சேர்த்து இதை நான் கெட்டியாக பிசைஞ்சிக்கிறேன். இதை நான் பிசைஞ்சிக்கிட்டு எனக்கு ரொட்டி தட்டுறதுக்கு தேவையான அளவுக்கு நான் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுருக்கிறேன். ஒரு ஃபாயில் பேப்பரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு க்ரீஸ் பண்ணிக்கிட்டு நான் உருட்டி வச்ச மாவுகளை எடுத்து என்னால் எவ்வளோ மெலிசாக தட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசான ரொட்டிகளாக இதை வந்து தட்டி எடுத்துக்க போகிறேன். இது கூட நீங்கள் கிரேட்டட் கேரட், அப்புறம் தேங்காய், கேப்சிகம்ஸ் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் கையில் மாவு ஒட்டுச்சின்னா நீங்கள் கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இதை தட்டிக்கோங்க. இதை கல்லில், சப்பாத்தி கல்லில் நான் போட்டிருக்கேன். சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இன்னொரு சைடும் எண்ணெய் விட்டு இதை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டு எடுங்க. இந்த ரொட்டி வந்து வேர்க்கடலை சட்னி, தேங்காய் சட்னியோட நல்லா டேஸ்ட்டாக இன்னும் ருசியாக இருக்கும். சுவையான சூடான ராகி ரொட்டி தயார். இன்றைக்கி நான் இதை வந்து தயிர் மற்றும் கெச்சப்போடு பரிமாறியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.